கல்யாணம் விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி மணிக்கூர் ஒன்னாச்சு. எங்க போனாளுவ இவ்வளவ? பத்தே, ஏ பத்தே, என் கண்ணோளா கிளம்பிட்டியலாமா கல்யாணம் இட்டு போமா? ஏன் ஓய் பத்து இருபதுன்னு ஏலம் போட்டுட்டு கிடக்குறிய? இட்டி கிளம்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இட்டி முகூர்த்த நேரத்துக்கு போனோம்னு சொன்னாக்கி நீ இந்த இலையெல்லாம் அள்ளிட்டு போன பிறகு தான் போவா போலுக்க? காலையிலே எனக்கு கூவத்தை இழக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, பிறகு நான் எங்கேயும் வர மாட்டேன். ஆமா, நான் இருக்கே நிலைமை எங்கொள்ளலாம் எல்லாம் கொள்ளலாம். சரி வாய முடிட்டு நில்லு, எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பா. எம்மா கண்ணோளா கிளம்பினியலாமா? அபி சுபி எப்ப நாங்க கிளம்பியாச்சு? இலையில மேல லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு வரோம்ப்பா. எட்டு சீட்டுக்கும் போடாண்டா, ஒரு சீட்டும் போடாண்டா, ஓடி வரேன் கட்டி. எப்ப போவாமா? போவோம் கண்ணோளா போவோம், வந்துருங்க வண்டியில ஏறிடுவோம். எப்ப இறைனை வார வழியில ஒரு ட்ரெஸ் வாங்கி தாருங்கப்பா, எல்லா ட்ரெஸ்ஸும் சின்னதா விட்டு. வாங்கலாமக்கா வாங்கல, என்ன வெயில் பத்தியா? இரு வெளிய போயிட்டு வரக்குள்ள மனுஷன் செத்து போயிருவான், அந்த அளவுக்கு வெயில் இருக்கு. நே போயிட்டு கையோட சாற்று ஓடி வந்துருவோம்க்கா, நமக்கு ஒரு நாள் பொறுமையா போவாளன்னா. சரி சரி, உங்க எல்லாருக்கும் வாங்கி தரலாமாக்கா, வாங்க போவோம். கல்யாண மண்டபம் எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா? ஆமாடி நல்லா பெருசா இருக்கு. இந்த கல்யாண மண்டபத்துக்கு எப்படியா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல குறையாம? ஆமாமா, நல்ல பெரிய கல்யாண மண்டபமா இருக்குல்ல. ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னு சொல்லி பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு திரிவா உங்க அப்பாய்க்க தங்கச்சி. கண்டியா எவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை எடுத்திருக்கியா? ஏட்டி யா இன்னும் உள்ள போவாம இங்கேயே நின்னுட்டு இருக்கியா? ஆமா, நாங்க போனோம்னு அப்படியே வந்து உளுந்து எங்களை வாங்க வாங்கன்னு சொல்லிடுவாங்களாக்கோ. வாருங்க, ₹1000 கொடுத்துட்டு வருவோம். ஏற்கனவே மணி நேரம் ஆயாச்சு, ஏ பொண்ணு மாப்பிளையும் போயிட்டா இருக்குவானு தெரியல. வா சீக்கிரம், இதுல வேற இவர் ரோட்ல நின்னு படம் காட்டிட்டு நிக்கா. எப்ப வாருங்கப்பா, சீக்கிரம் போவோம். பிரியா நின்னு நின்னு கால் வலிக்குல்ல? ஆமா, நின்னு நின்னு கால் எல்லாம் வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், சாப்பிட போயிட்டு அடுத்தால நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். ஒரு நாள் தானே நிக்கியோ, நாளைல இருந்து உனக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். ஆமாமா சொல்லுவியே சொல்லுவியே, இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து என்ன போட்டு நல்லா வேலை வாங்குவியே. மாமா வாங்க, அங்க பத்தி அது எங்க மாமா ஏகம் வருமோனே. நல்லா இருக்கிறியப்பா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா ஞாத்திக்கே வராம இப்ப வந்திருக்கிறிய மாமா? அது ஒரு பெரிய கதை மாப்பிள, இங்கிற அவளுக்கு சொந்தத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு பாத்துக்க. சரி மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் பா, இப்பதான் வாரம். கேட்டி அங்க நின்னுகிட்டே இருக்கிறிய, வாருங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருவோம். அத்தை உங்களை நான் அத்தையே எதிர்பார்த்தேன். அத்தை ஒரு பெரிய வியாலை வந்துட்டு மக்கா, அதான் அங்கெல்லாம் போய் தலையில காட்டிட்டு எடுத்துட்டு வந்தோம். அங்க பாத்தியா, இவங்க ரெண்டரும் எங்க மாமா பிள்ளைகள், அபியும் சுபியும். இப்பதான் 12ஆம் கிளாஸ் எழுதியிருக்காவ. எல்லாரும் இங்க பாருங்க. மாமா வந்ததே லேட்டு, சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருங்க, ஓடிடாதுங்க. சரி மருமவனே சாப்பிட்டுட்டு வாரம். எட்டி பத்து, எடி பந்திக்குள்ள எங்க போயிட்டு இருக்கா? யா ஓய் மனுஷா, உங்க தங்கச்சி ஊரு ஃபுல்லா காடை கொடுத்து வச்சிருப்பா போல இருக்கு, என்ன கூட்டமா இருக்குது. வாருங்க வந்து இந்த சாப்பிட்டு இருக்க ஆடோட பின்னால நின்னாக்கிதான் அடுத்த பந்தியிலயாவது எழுபுற சோத்த தின்னுட்டு போக முடியும், இல்லனா இங்கேயே காவல் கிடக்க வேண்டியதான். இடி சாப்பிடுவீல, சாப்பிட விடு, இங்க வா. ஏற்கனவே சூடா இருக்கு, இதுல நீ வேற முன்ன போய் நின்னுகிட்டு காத்து வராம ஆக்கிறாத. வா இங்க, வாய மூடிட்டு வந்து நில்ல. போய் இந்த மனுஷன் சாப்பிட்டு இப்ப எழும்பு வர போல இருக்கு, ஏற்கனவே பருப்பு ஊத்தியாச்சு, இனி சீக்கிரத்துல சாம்பார் எல்லாம் ஊத்தி ரசமும் ஊத்தி பாயசத்தை ஊத்திடுவாங்க, இல்லனா ஆளு ஓடி வந்து இங்க நின்னு இடம் பிடிச்சுக்கிடும். வந்து நில்ல. தீனி பண்டாரம், நிம்மதியா அந்த ஆளுல தின்ன விடாளா? எந்த ஆளையும் நீ இடத்த பிடிச்சிட்டு நில்லு, நான் போறேன். ஓய் மனுஷா என்னைய மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீரு, அங்க பாரு அந்த வரிசை ஃபுல்லா ஆளு பின்னால வந்து நின்னாச்சு, கூட்டுதான் வச்சுட்டு கிடக்காத. இந்த நாகர்கோயில இப்படிதான் போய் இடம் பிடிச்சனும், இடம் பிடிக்கிறனைக்கு இருந்து சமயத்து தின்னுட்டு போக முடியாது. நீ சொன்னா கேக்கியா போறா? நீ வேணும்னா ஒத்த இருந்து தின்னு, அசிங்கப்படுத்தாதட்டி. இந்த குட்டியில சொன்னது கேட்காளா? இவ்வளவு தூரம் நான் உயிரை விட்டு கத்தின பிறகு அங்க போய் நிக்காளுவ. எடி எடி இங்க வாரு கிட்டி, திருந்தாத ஜென்மம். ஏக்கா இவன் ரொம்ப அவசரமா இருக்கு, நான் வெளியே போயிட்டு ஓடி வர 5 நிமிஷத்துல என்னை ஏமாத்திட்டு ஓடணும்னு மட்டும் நினைச்சானு வையி, எனக்கு ரன்னிங் ரேஸ் தெரியும்ல, நான் ஓடி வந்து ஒன்னு பிடிச்சிருவேன். பேசாம இங்கேயே இருந்துக. என்ன சூடு, என்ன சூடு?
அவ இரு பாட்டி ஏன் பியாத்தியாச்சு சரி பாட்டி இருந்துடுங்க நான் வாரே என்னடி இது புது கதையா இருக்கு கெட்டி குடிக்க பிராயம் ஆவியாச்சு இனி இன்னொரு வாட்டலயே விட முடியும் பாட்டி நான் இப்பதானே 12 ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிருக்கேன் இனி எதுக்கு பாட்டி இப்படி எல்லாம் பேசுறியா ஐயோ சத்தம் போட்டு பியாசாத என் செல்ல மூளே உனைய பொண்ணு பார்க்கிறதுக்கு வர அம்மா நாளைக்கு எனக்கு அம்மா உனக்கு அம்மா லட்சுமி இருக்கல்ல அவள நான் 17 வயசுலயே கட்டி கொடுத்தேம்டி அதனால தான் எங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காவே எங்க அப்பா கிட்ட இன்ன அடி வாங்கி வாங்கி இப்படி எல்லாம் சொல்லாதடி ஏறு இப்ப நான் பார்த்து வச்சிருக்க மாப்ள உன அப்பன மாதிரி ஒண்ணும் கிடையாது நல்ல தங்கமான பையன் பத்துக தங்கமான பையன்டி நல்ல வேலை செய்யாம பத்துக நான் போற நேரம் வர நேரம்லாம் பாப்பேம்ல நல்ல மரியாதையான பையன் கூலி வேலை தான் மக்கா ஆனா நல்லா உன வச்சு பாத்துக்கிடுவா மக்கா வாங்க பாட்டி என்னத்தை இவ அந்த புள்ள அவளுக்கு நல்லது தானே செய்து வைக்க போறோம் இப்படி நிக்கியா என்ன என்னமா பூமாரி எங்க பிள்ளையாட்டி வளர்த்து வச்சிருக்கியா பிள்ளைய சொல்லே ஆளுக்கு கழுத்தை நீட்டாண்டாமா படிக்க வச்சிருக்கா படிக்க அப்பவே சொன்னேன் 9 கிளாஸோட முடி இந்த பிள்ளைய படிக்க விடாத வீட்டோல இருந்து வீட்டு வேலை எல்லாம் கவனிக்க சொல்லுன்னு படிச்சுட்டு போட்டு 12 கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிட்டா அது கல்யாணம்னு சொன்ன உடனே என்ன மாதிரி அந்த சண்டை போட்டுறன உள்ள ஓடுவு ஏன் பூமாரிய பத்தி தெரியும் அவளை நான் அப்படி ஒன்றும் வளர்க்கல நல்ல பிள்ளையா தான் வளர்த்துருக்கேன் நான் போட்ட கோட்டை அவன் தாண்ட மாட்டான் நான் யார கல்யாணம் பண்ணேன்னு சொல்லியனோ அந்த பையனை கல்யாணம் பண்ணுவான் நீங்க கடந்து படச்சாரப்படாம இருங்க என்னத்த சொல்லேன்னு எனக்கு தெரியலட்டி அப்பா அம்மா அம்மா என்ன மாவரைக்கு கொடுத்துட்டு வர சொன்னேம்ல அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்களா ஆமாட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த இவன்கிட்டதான் அந்த இவன் இருக்கால வசந்தா வசந்தாளுக்கு மாப்பிள்ளைட்டதான் சொல்லிட்டு வந்தேன் பாத்துக்க 5 போல வாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அம்மா நாளை சாயங்காலம் வார வீலுக்கு இட்லியும் காப்பியும் கொடுத்தா போதுமா இல்ல வேற ஏதாவது குடுக்கணுமா போதும் டி நேரு கோடீஸ்வர குபேரனுக்கா குடிக்கும் நம்மள மாதிரி ஒரு பாவப்பட்டவனுக்கு தானே குடிக்கும் அவன் வீட்டுல அந்த சாந்தி இருக்கல்ல மாப்பிள்ளைய தங்கச்சி அவளை கட்டி கொடுக்கும் போதெல்லாம் அந்த மிச்சரம் காப்பியும் தம்பி கொடுத்தாவ நம்ம இட்லி காப்பி கொடுக்கோம்ல ஒரு வடையும் செய்து கொடுக்கலாம் பிறவு என்ன சரி நல்லாதான் செய்யும் இல்லையாம்மா ஆமா ஆமா நீ எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேடி எனக்கு எல்லார்ட்டையும் சொல்லல காரியம் இல்ல நீயேட்டியாசம்மா ஏன் கிட்ட ஒண்ணும் தெம்புல்லம்மா கழியாது எனக்கு பூமாரி பூமாரி சத்தம் தாராளா கண்டியா ஏ பூமாரி அம்மா கூப்பிடல என்ன வந்து கேளு என்னமா சொல்லுங்க பாட்டி எல்லா விஷயமும் சொல்லிருக்காவல்லையா ஏறு ஒழுங்கா இருக்கணும் பாத்துக்க வீட்டுல பெரியவே என்ன முடிவு எடுக்காவளோ அதான் சின்ன பிள்ளைகள் கட்டுப்படணும் நான் தான் சரியாவே சாப்பிடல ஆள் வேலை எப்படி நெருக்கி என் பின்னால வந்து நின்னு
வந்துச்சு தெரியுமா? ஏற நின்னு பியாசி பேசி நிக்கவே எனக்கு ஒரு வாய் சோறு கூட வாயில வைக்கவே பிடிக்கல டி. அதுக்குதான் நான் நின்ன பந்தியிலேயே உங்களை ஓடி வாருங்க வாருங்கன்னு கூப்பிட்டேன். வந்தியலா? யாராவது என் பியாச்சு கேட்டியலா? ஏமா, நீ இருந்த பந்தியில எப்படிமா இடம் பிடிச்சா? எங்க யாருக்குமே இடம் கிடைக்கல. சொகுசா இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டா. உங்க பின்னால யாரும் வந்து நெருக்கலையாமா? ஆமா, நான் இடம் பிடிச்சி சாம்பார் தான் ஊத்துனாவ அதுக்கடையில ஒரு குரூப் வந்துச்சு. வந்து இந்த இடத்துல நின்றுமாக்கான்னு சொல்லிச்சு. நான் உடனே ரெண்டு ஏச்சி ஆசி விட்டேன். ஆளு தின்னாண்டாமா, என்னத்த இது பின்னால வந்து நிக்கிறியான்னு சொல்லி விரட்டி விட்டேன். ஏடி, நீ மட்டும் அடுத்த ஆளுல தின்ன விடாம ஆக்கலாம். உன் பக்கத்துல யாரும் வந்து நின்னாக்கி இப்படியா விரட்டி விட்டா? ஆமா, உங்க தங்கச்சி உலகத்துல இல்லாத கல்யாணத்தை நடத்தியேன்னு ஊரு ஃபுல்லா காடை கொடுத்து வச்சிருக்கா. ஏடி, கொஞ்சம் மெதுவா நின்னு சாப்பிட்டுட்டு வந்தா என்ன செய்திருமா? சரி, இப்ப தின்னாச்சு முடிச்சாச்சு, போவோம். போறதுக்குள்ள வழிய பாப்போம். பாவம், எனக்கு அண்ணனுக்கு மூவே ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடைக்கும். அந்த பையில நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரு வயசு வாரம் கூட இறங்கலாமா. ஏடி, பயங்கர வெயிலா இருக்குட்டி. பிள்ளைகள் எல்லாம் பாவம். வீட்டுக்கு போயிட்டு நாளை பொறுமையா போய் ஆஸ்பத்திரியில பாப்போம் டி. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? காலையில கல்யாணம் விட்டு போறதுக்கு என்ன மாதிரி நின்னிய? இப்ப எங்க அண்ணனுக்கு அம்மாவோட ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பொறுக்கூலியாக்கும். அதே நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருவாவ. பிறகு ஆஸ்பத்திரியில வந்து பாக்கலன்னு வந்துடும். அதான் ஒரு நாலஞ்சு தடவை போய் பாத்துட்டு வந்தல்ல. சரிதான், நாலஞ்சு தடவை தானே போய் பாத்துருக்கு. ஒரு மாசமா இல்ல அவன் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். சரி, நாளைக்கு அவன் கிளம்பிடுவான். இன்னைக்கு ஒரு நாளும் போய் பாத்துருவோம். பாத்துட்டு உனக்கு அந்த குறை தீந்துரும் பத்தியலா? ஆமாப்பா, போய் பாத்துட்டு வருவோம்ப்பா. சரி சரி டி, வாங்க போவோம்.